ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் வெறும் மூணே பொருளை வச்சுட்டு ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. நிறைய சத்துக்கள் இருக்குது. நான் வந்துட்டு கருப்பு உளுந்து லட்டு செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன். முழு உளுந்துலேயும் நம்ம செய்யலாம். ஆனால் முழு உளுந்து செய்கிறப்போ அது எந்த அளவுக்கு வறுபடுதுங்கிறது நமக்கு தெரியாது. அதே உடச்ச உளுந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு செவந்து வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம். அதனால் நான் உடச்ச உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் நாம் கடாயை வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு உளுந்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நாம் இதை டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் வந்து இதை சாப்பிட்றப்போ இடுப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஆண்களுமே இதை சாப்பிடலாம். இந்த உளுந்து வந்து நாம் செவக்க வறுத்து எடுக்கணும். இது வரைக்கும் நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் எடுத்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நாம் உளுந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெல்லமே எடுக்கணும். 1 கப் உளுந்துக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். நாம் மிக்சியில் வறுத்த உளுத்தம்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நாம் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறமா நாம் ஏலக்காய் 4 சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நாம் வெல்லம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதில் உடச்ச முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா நாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்க வரலைன்னா அதில் கொஞ்சம் நெய் காய்ச்சி சேர்த்துக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலையும் சேர்த்து அரைச்சி எடுத்தும் உருண்டை பிடிக்கலாம். ஆனால் அது பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து பிடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும். நம்ம நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். பாருங்கள், உருண்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நாம் நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்தோம்னா உருண்டை நல்லா அழகாக வந்துடுங்க. பாருங்கள், நல்ல சுவையான, அழகான, ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை வருதுங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பல் வலிக்க முக்கியமான காரணம் என்ன? பற்கள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.